ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் ஒன்று இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான். அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இலக்கணத்தோட வரையறை கொடுத்துருக்காங்க. மொழியை எவ்வாறு பேசுவது எழுதுவதுங்கிறத ஒரு வரைமுறை வச்சுருக்காங்க. அந்த வரைமுறை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இலக்கண வகைகள், தமிழ் மொழியில் இலக்கணம் அப்படிங்கிறது ஐந்து வகைப்படும். தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஐந்து வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என ஐந்து வகைப்படும். ஓகேயா? ஸோ இலக்கணம் வந்து மொத்தம் ஐந்து வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எழுத்து அதாவது அடுத்து அந்த வகைகளை இலக்கணத்தோட வகைகளில் ஃபஸ்ட் ஒன் என்ன? எழுத்து. அந்த எழுத்துங்கிறது என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, எழுத்து ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ எழுத்துங்கிறதுனாலே நமக்கு தெரியும் என்னது, ஒரு ஒரு சொல்லை நம்ம இப்போ சொல்கிறல ஆ அப்படின்னா அதுக்கு வரி வடிவம், இப்படி ஒரு வடிவத்தை கொடுக்கறது தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அடுத்தது உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள், உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஓகேயா? ஸோ ஏன் அதை உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம உடலுக்கு வந்து உயிருங்கிறது காற்று தான். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த எழுத்துக்களுக்கு உயிராக இருப்பது எது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் தான். ஓகேயா? ஸோ அந்த உயிரெழுத்துக்கள் வந்து எப்படி இந்த காற்று மூலமாக தான் இது என்னவாகுது அப்படின்னா வெளிப்படுறதுனால இதை வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது எப்படிலாம் உருவாகுது அப்படின்னா, வாயை திறத்தல், உதடுகள் விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையிலுள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. இப்போ பாருங்கள், ஆ அப்படின்னா வாயை திறக்கிறோம். ஆ, ஓகேயா? இ, ஊ அப்படிங்கிறதப்பெல்லாம் நமக்கு என்னவாகுது, வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் போன்ற செயல்பாடுகள்னால தான் இந்த 12 எழுத்துக்களும் பிறக்கின்றன. இதனால தான் இந்த ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்களை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். காற்றின் மூலமாக பிறக்கிறதுனால இதை உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இதில் இந்த எழுத்துக்கள், இந்த உயிரெழுத்துக்கள்லையுமே பாருங்கள், இப்போ ஆ, இ, ஊ இதெல்லாம் வந்து எப்படின்னா குறுகி ஒலிக்கும். ஆ, இ, ஊ அப்படின்னு. சரியா? ஸோ இந்த ஆ, இ, ஊ, ஏ, ஓ இதெல்லாம் வந்து ஆகிய ஐந்தும் குறுகி ஒலிக்கின்றன. அதே மாதிரி அடுத்து பாருங்க, ஆ, இ, ஊ, ஏ, கேயா, ஐ, ஓ, ஔ ஆகிய ஏழும் நீண்டு ஒலிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா குறில் எழுத்துக்கள். அதாவது உயிரெழுத்துக்களில் ஐந்து குறில் எழுத்துக்கள் இருக்குது, எத்தனை, ஏழு நெடில் எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐயும் அவ்வும் நெடில் எழுத்தாக எடுத்துக்கணும், கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா நெடில் எழுத்துக்களில் தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அந்த 12 ஐந்து வந்து குறில் எழுத்துக்கள், ஏழு வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஓகே, ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம். சரியா? ஸோ அந்த உச்சரிப்பை வச்சு தான் குறில் எழுத்தா நெடில் எழுத்தா அப்படிங்கிறதும் ஆ, புரியுதா? ஸோ இப்படி நம்ம அந்த உச்சரிப்பை பொறுத்து தான் என்ன பண்ணுறோம், குறில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம வகைப்படுத்துகிறோம். ஓகேயா? ஓகே, அடுத்த ஹெட்டிங் என்ன அப்படின்னா மாத்திரை. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். ஓகேயா? ஸோ இங்கே மாத்திரை அப்படிங்கிறப்ப என்ன கொடுத்துருக்காங்க, அந்த எழுத்துக்களை, அந்த மாத்திரை
மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கும். ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலமாகும். அதாவது அந்த எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது எடுக்கக்கூடிய அந்த கால அளவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இப்போ ஆ அப்படிங்கிறதும் ஆ. இப்போ குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரையும் நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரையும். ஏன்னா அந்த கால அளவு பாங்க ஆங்கிறதுக்கும் ஆ அப்படிங்கிறப்ப நீண்ட ஒழுக்கையில் கொஞ்சம் காலம் ஏற்படுது. சரியா? ஸோ அதனால தான் சொல்லியிருக்காங்க குறில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை, இரண்டு மாத்திரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அடுத்தது என்னது அப்படின்னா மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது மெய் என்பது உடம்பு என பொருள்படும். ஓகேயா? ஓகே. ஸோ அடுத்த முதல்ல என்ன பார்த்தோம், உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். உயிரெழுத்துங்கிறது காற்றின் மூலம் பிறக்கும். உயிருக்கு முக்கியம் வந்து காற்று அப்படிங்கிறதுனால அந்த எழுத்துக்கள் ஆங்கிறது வந்து நமக்கு காற்றின் மூலம் பிறக்கிறதுனால அதை உயிரெழுத்துக்கள் சொல்கிறோம். அடுத்து மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்கள்ங்கிறது உடம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது. மெய் எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கிறோம், எழுத்துக்களை ஒழிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னது உடல் இயக்கம் வந்து முக்கியமாக பங்கு வகிக்கும். சரியா? சோ அதுல இக், இங், இச் அது எல்லாமே மொத்தம் 18 மெய் எழுத்துக்கள் இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த மெய் எழுத்துக்களை மூன்று வகையாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேயா? வல்லினம் அப்படின்னா அது வந்து அதனோட எழுத்துக்கள் ஆறும் வந்து வன்மையாக ஒழிக்கும். இது மெல்லினம் அப்படிங்கிறப்போ மென்மையாக இருக்கும். இடையினங்கிறது இந்த வல்லினம் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டதாக இருக்கிறதுனால இதை இடையினம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இதில் வல்லினம் அப்படிங்கிறப்ப என்னென்ன எழுத்துக்கள்லாம் இருக்கும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கசட தபர அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம புள்ளி வச்சுக்கணும், அதாவது மெய் எழுத்துக்களை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஆனால் சொல்லையில் ஈஸியாக இருக்கிறதுக்காக எப்படி சொல்லலாம், கசட தபர ஞன நமனை யரள வளலை. ஓகேயா? ஸோ இந்த கசட தபர அப்படில அந்த புள்ளியை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இருது வந்துடும். இது எல்லாமே வல்லினம். ஓகேயா? ஸோ வல்லின எழுத்துக்கள் என்னென்ன, கசட தபர, மெல்லின எழுத்துக்கள் ஞன நமனை, இடையின எழுத்துக்கள் யரள வளலை அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ இந்த மெய் எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம், எதுக்கு உயிரெழுத்துக்களுக்கு மாத்திரை பார்த்தோம், என்னது குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு இரண்டு மாத்திரை அப்படின்னு பார்த்தோம். ஓகேயா? ஸோ அதே மாதிரி மெய் எழுத்துக்களுக்கும் மாத்திரை அளவு உண்டு. அதனோட எழுத்துக்கு மெய் எழுத்துக்கு என்ன மாத்திரை அப்படின்னா அரை மாத்திரை. அடுத்தது ஒழித்து பார்த்து உணர்வோம். அதாவது நம்ம பார்த்தோம்ல வல்லினம், மெல்லினம், இடையினம், அதில் உள்ள கசட தபர அதாவது இக்கு இங்கு இச்சி இத்து இப்பு இரு ஆகிய ஆறும் வன்மையாக ஒழிக்கின்றன. இந்த எங்கன நம்மனை வந்து மென்மையாக ஒழிக்கும். யரள வளலை வந்து வன்மையாகவும் மென்மைக்கும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு உயிர்மை எழுத்துக்கள். ஓகேயா? அடுத்தது என்ன பார்க்குறோம், உயிர்மை எழுத்துக்கள். ஃபஸ்ட்டு உயிரெழுத்து பார்த்தோம், அடுத்தது மெய் எழுத்து பார்த்தோம். அப்படி தானே? உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? அடுத்தது என்னது அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள். ஸோ இப்போ இந்த பேரில் இருக்க மாதிரியே உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள். ஓகேயா? மெய் எழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும். ஓகேயா? ஸோ அப்போ மெய் எழுத்துக்கள்ங்கிறப்ப இக்கு இங்கு அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, இதில் இக்கும். இப்போ உயிரெழுத்து 12 இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆ அப்படின்னு சேர்த்தோம்னா இக்கு பிளஸ் ஆ அதாவது இக்கு கூட்டல் ஆ கா அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, இந்த எழுத்து தான் என்னென்னா அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கள். உயிரெழுத்தும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வர்ற இந்த எழுத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உயிர்மை எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது. ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குறில் உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இப்போ நம்ம
என்னது உயிரெழுத்துக்கள் என்ன, நெடில் எழுத்து, குறில் எழுத்து. குறில் எழுத்துக்கள் என்னென்னா ஆ இ அப்படின்னு பார்த்தோம், நெடில் எழுத்துக்கள் ஆ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த உயிரெழுத்துக்கள் கொண்டாந்து இங்கே மெய்யெழுத்துக்களுடன் சேரும் பொழுது குறிலுடன் சேர்ந்தால் அது உயிர்மை குறில். இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ லாஸ்ட்டு கண்ண இது கூட பார்த்தோம்ல, இக்கு கூட்டல் ஆ கா கொசு ஆங்கிறது குறில், கா அப்படிங்கிறது குறில் தான். அப்போ இது வந்து உயிர்மை குறில். இதுவே இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரித்தோன்னா என்ன வரும், சாரி சேர்த்தோன்னா என்ன வரும், கா அப்படின்னு நீண்டு ஒழிக்குதா. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உயிர்மை நெடில். அதனால இந்த உயிர்மை எழுத்துக்கள்லையும் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம், உயிர்மை குறில், உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர்மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனித்து எழுத்து ஒன்று உள்ளது, அதுதான் அக்கேனம் அப்படின்னு சொல்லல எனும் ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் காலம் அரை மாத்திரை. ஓகேயா, அப்போ ஆயுத எழுத்துக்கும் உயிர் என்னது சாரி அந்த மெய்யெழுத்துக்களுக்குள்ள மாத்திரை தான் எதுக்கும் அப்படின்னா ஆயுத எழுத்துக்கும். மெய்யெழுத்துக்கு என்ன இக்கு இங்குக்கெல்லாம் என்ன மாத்திரை, என்ன மாத்திரை சொன்னாங்க, அரை மாத்திரை சொன்னாங்களா. ஸோ அந்த அரை மாத்திரை தான் எதுக்கும், இந்த ஆயுத எழுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, இப்போ பாருங்கள், உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நண்பர்களது பெயர்களுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடிக்க. இப்போ கபிலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, காங்கிறது குறில் அப்போ ஒரு மாத்திரை, பீங்கிறது குறில் ஏன்னா இப்பு ப்ளஸ் இ குறில் தான் சேருது, ஸோ ஒரு மாத்திரை. லாங்கிறதும் குறில் தான் ஒரு மாத்திரை. அடுத்து இர், இருங்கிறது என்ன எழுத்து, மெய்யெழுத்து, மெய்யெழுத்துனாலே அரை மாத்திரை தான் சரியா. ஸோ மொத்தம் இந்த கபிலருங்கிற பேருக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு அரை, மூணரை மாத்திரை. ஓகேயா, இப்போ இது மாதிரி எது வேணாலும் பிரிக்கலாம். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், சிவா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, சிங்கிறது ஒரு மாத்திரை, வா அப்படிங்கிறது என்னது நமக்கு என்னது இது இரண்டு மாத்திரை, ஏன்னா அளவில் வந்து நீண்டு ஒழிக்கிறதுனால இரண்டு மாத்திரை. அப்போ இதுக்கு எத்தனது, மூன்று மாத்திரைகள். ஓகேயா, அப்போ சிவாங்கிற பேரோட மாத்திரையோட அளவு வந்து மூன்று மாத்திரை. ஓகேயா, அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவிற்கேற்ப சொற்களை எழுதுக. உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல். ஸோ உயிரெழுத்துங்கிறது அது அப்படின்னு எழுதலாம். ஓகேயா, அப்போ ஆங்கிறது ஒரு மாத்திரை, தூங்கிறதும் ஒரு மாத்திரை. அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு. இரண்டு மாத்திரைகள் அளவுள்ள ஓரெழுத்து சொல். ஒரே எழுத்து ஆனால் ரெண்டு மாத்திரையாக இருக்கணும் அப்படின்னா நெடிலுக்கு தான் ரெண்டு மாத்திரை இருக்கும். அது ஓரெழுத்து சொல் அப்படின்னா பூ அப்படி கூட இருக்கலாம், பூ சொல்லுவோமா. ஸோ இது வந்து ஓரெழுத்து சொல் தான். இந்த பூங்கிறது நீண்டு ஒழிக்கிறதுனால இதுக்கு இரண்டு மாத்திரை, அப்போ இதுக்கு வந்து பூ. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஆயுத எழுத்து இடம் பெரும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல். ஓகேயா, ஸோ இரண்டரை மாத்திரம் ஆயுதம்ங்கிறதுனால அக்து, அக்து அப்படின்னு எழுதுவோம். அக்து, அக்து எழுதிட்டோம் அப்படின்னா ஆவுக்கு ஒரு மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, தூங்கிறது ஒரு மாத்திரை சரியா. ஏன்னா இது உயிர்மை குறில் தான், உயிர்மை குறில். அடுத்து இது உயிருக்குல குறில் அப்படிங்கிறதுனால ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு, ரெண்டரை. அப்போ இதுக்கு வந்து என்னென்ன எழுதலாம் அப்படின்னா அக்து அப்படின்னு எழுதலாம். ஓகேயா, குருவினா. தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், அவை யாவே. இப்போ நம்ம பார்த்தோம் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும், ஐந்து வகைப்படும், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. மெய்யெழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. இது வந்து என்னது நம்ம பார்த்தோம்ல, என்னது இங்கே வாங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேயா, வல்லினம், மெல்லினம், இடையினம், அவ்வளோதான். இப்போ அதே அடுத்த மூணாவது க்வெஸ்சன் என்ன, தமிழ் எழுத்துக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக. ஸோ தமிழ் எழுத்துக்கு மாத்திரை அளவு என்ன சொல்லியிருக்காங்க, உயிர் குறிலுக்கு ஒன்று, உயிர் நெடிலுக்கு இரண்டு, அடுத்து மெய்யெழுத்துக்கு அரை. இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்குது உயிர் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை, குறில் சாரி குறில், குறிலுக்கு வந்து ஒரு மாத்திரை, நெடிலுக்கு வந்து இரண்டு மாத்திரை. அடுத்தது இங்கே இருக்குது மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை, அவ்வளோதான். ஓகேயா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.